கள்ளிப்பாடி சேதுபதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். அரியணையில் அமரப்போகும் அன்புமணி, அதிசயம் நடக்கவிருக்கும் அரசியல் களம், இந்த தலைப்பே எல்லாருக்குமே ஒரு வியப்பை ஏற்படுத்தும். அரசியல் களத்தில் அதிசயம் நடந்து அரியணையில் அன்புமணி அமருவாரா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே தோன்றியிருக்கும். நிச்சயமா அரியணையில் அன்புமணி அமருவார். எப்படி அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல்பாடு குறித்து எல்லாருக்குமே தெரியும். கடந்த தேர்தல்களில் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்தும் கூட்டணியில் நின்றுமே ஒரு கணிசமான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வியை தழுவினாங்க. அது மட்டும் இல்லாமல் நடந்து முடிந்த தேர்தல்களினுடைய ஒப்பீட்டின் அடிப்படையில், அவர்கள் பெற்ற வாக்கின் அடிப்படையில் பார்த்தாக்க, தமிழகத்தினுடைய மூன்றாவது மிக பெரும் கட்சியாக விளங்குவது பாட்டாளி மக்கள் கட்சி தான். இந்த தருணத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் திமுகவிடமும் அதிமுகவிடமும் கூட்டணி வைத்தார்கள் என்று பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். நன்றாக எண்ணி பார்க்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணி தயவில்லாமல் எந்த ஒரு அரசியல் கட்சியாலும் முதலமைச்சர் என்கிற அரியணையில் அமர முடியாது. இதற்கு பிந்தைய தேர்தல்களின் வரலாறுகளே சான்று. இந்த தருணத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தெளிவான முடிவை எடுத்திருக்கிறாங்க. வரக்கூடிய 2026 தேர்தல் காலத்தில் பாமக தனித்து போட்டியிடுவதா அக்கட்சியுடைய தலைவரும் அக்கட்சியினுடைய நிறுவனரும் அறிவிச்சிருக்கிறாங்க. இவங்க தனிச்சு போட்டியிட்டால் எப்படி வென்றிட முடியும், எப்படி பாமக ஆட்சி அமைக்க முடியும், எப்படி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதல்வராக முடியும் அப்படின்ற கேள்வி பலருக்கும் இருக்குது. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்க, பாட்டாளி மக்கள் கட்சி யாரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கின்றதோ அவர்களினுடைய தலைமையிலே எழுகின்ற கூட்டணியை அடிப்படையாக கொண்டு தேர்தல் சந்திப்போம், ஆனால் பிற கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர்களை ஆதரித்து நாங்கள் கூட்டணிக்கு செல்ல மாட்டோம் அப்படின்னு இருக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னாக்க, பாமகவின் சார்பாக முதலமைச்சர் வேட்பாளராக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நிறுத்தப்பட்டால், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளருக்கு தகுதி வாய்ந்தவர், அவர்களை நாங்கள் பின்தொடர்ந்து ஆதரிக்கிறோம் என்று வரக்கூடிய பிற கட்சிகளை தங்களினுடைய கூட்டணிக்குள் இணைத்து பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் களத்தினை சந்திக்கும். அப்போ பார்க்கக்குள்ள வன்னியர்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதியான வட மாவட்டங்களில் 80 தொகுதி பார்த்திங்க அப்படின்னாக்க, பாமகவுக்கு கணிசமான வாக்கு வித்தியாசத்தை எல்லா தேர்தலிலுமே கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதிகளாக விளங்குது. இந்த 80 தொகுதியில் இருக்கக்கூடிய பிற சமூக மக்களை கவர்ந்து வன்னியர்களுடைய ஒன்றிணைந்து ஒருங்கிணைத்து அவர்களினுடைய வாக்கு வித்தியாசத்தையும் கூட்டி பெற்றுவிட்டால் நிச்சயமாக அன்புமணி அவர்கள் அரியணையில் அமர்வார். எல்லாம் கேட்கலாம், 234 தொகுதி இருக்க, 80 தொகுதியை வாங்கினா மட்டும் எப்படி நீங்கள் அரியணையில் அமருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாமக நோக்கி நம்ம கேள்வி எழுப்பணும் அப்படின்னாக்க, ஒரே பதில் தான், 234 தொகுதி இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 80 தொகுதி வாங்கிடுது, அப்போ அதிமுக ஒரு 100 தொகுதி வாங்கிடுது, திமுக ஒரு 100 தொகுதி வாங்கிடுது அப்படின்னா அவங்களால அரியணையில் அமர முடியுமானா? நிச்சயமாக முடியாது. ஒன்று, பாமக அதிமுகவுக்கோ இல்லை திமுகவுக்கோ ஆதரவு கொடுக்கணும். அதுவே மாறி யோசிச்சு பாருங்கள், அதுவே மாறி ஒன்று திமுக பாமகவுக்கோ அதிமுக பாமகவுக்கோ ஆதரவு கொடுக்கக்கூடிய சூழலை அரசியல் களத்திலே நிர்ணயித்து விட்டால் அப்போ அன்புமணி அவர்கள் அரியணையில் அமர்வது உறுதி. பாட்டாளி மக்கள் கட்சியின் மேலே தொடர்ந்து திராவிட இயக்கங்கள் புகுத்தக்கூடிய ஒரு சாதிய வன்மம் என்ன அப்படின்னா, இவங்க சாதி கட்சி, இவங்க சாதி கட்சின்னு. ஆனால் அந்த பிம்பங்கள் முற்றிலுமாக மக்கள் மத்தியில் உடைக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி பாமக தான் மதுவுக்கு எதிராக போராடுது, இன்றைக்கி பாமக தான் பெண்களுக்கான அச்சுறுத்தலுக்கு எதிராக போராடுது, இன்றைக்கி பாமக தான் அடிநிலை தொண்டனுக்கு ஒரு பிரச்சனைனாலும் இறங்கி போராடுது, இன்றைக்கி பாமக தான் எந்த ஒரு போராட்ட கிளம்பினாலும் முன்னின்று அந்த போராட்டத்தை வழிநடத்தி தலைமையேற்று வெற்றியும் கொள்ளுது. அப்போ பாமக என்றால் அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஒரு இயக்கமாக வளம் வரக்கூடிய செயல்பாட்டினை அக்கட்சியினுடைய தொண்டர்களும் அக்கட்சியினுடைய தலைவர் பெருமக்களும் வழிநடத்திட்டு இருக்காங்க. இப்போ திராவிட அரசியல்களுக்கு வேலை இல்லாமல் போச்சு அப்படின்னாக்க, இவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா உடனே சாதி சாதின்னு எடுத்துக்கிறது. இன்றைக்கி அரசியல் களம் மாறிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய மகனை பின்தொடர்ந்து வழிநடத்த துடித்து கொண்டிருக்கின்றார். அதிமுகவில் திரு எடப்பாடியா, ஓபிஎஸ்ஆ, இல்லை சசிகலாவன்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. எதுவுமே தலையில்லாத ஒரு தலைமையே இல்லாத ஒரு சூழலை உருவாக்கியிருக்கிறாங்க. ஆனால் பாமக தங்களினுடைய போக்கை மிகவும் துரிதப்படுத்தி அவர்கள் வரக்கூடிய தேர்தலை சந்திப்பதற்கு தற்போதே ஆயுதமாகி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நிச்சயமாக அன்புமணி அவர்களை அரியணையில் அக்கட்சியினுடைய தொண்டர்கள் சிறந்த களப்பணியாற்றி அமர்த்தியே தீருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அக்கட்சியினுடைய அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்த வண்ணம் இருக்கின்றன. பார்ப்போம், அரசியல் களத்தில் பாமக ஒரு சிறந்த செயல்பாட்டினை தொடங்கினால் நிச்சயமாக வட மாவட்டங்களிலே அவர்கள் 80 தொகுதிகளை வென்றால்
அன்புமணி அவர்கள் அரியணையில் அமர்வது அரசியலில் பெரும் அதிசயமாக திகழப்படும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.